வணக்கம், நான் உங்கள் சிகே. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான விஷயத்தில் பல பங்கங்கள் நடந்தாலும் நடக்கலாம், இதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லைங்க. என்ன விஷயத்தை அப்படி பார்க்க போகிறோம்னா, போலீஸார் ஒரு தனி மனிதனை அல்லது ஒரு குற்றவாளியை அடிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா, இல்லை அப்படி பண்ணலாமா? ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்தாலும் டக்குன்னு ரையன் அப்படியே ஒரு அப்பு விட்டுறாங்க. லாஸ்ட்டு நேற்று கூட நான் பார்த்தேன், ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போயிட்டு ஒரு டூரிஸ்டரை போயிட்டு பல்லார்னு விட்டுட்டாரு. அப்படி அடிக்கலாமா ஒரு மனுஷனை? ஏன்னா ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க, சட்டம் தெரியாமல் நம்ம போயிட்டு ஐயோ போலீஸ் அடிச்சிருவாங்களோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயத்திலேயே ஊற சுற்றிட்டு இருப்போம். பட் அதை சரியா இல்லை சட்டத்தின்படி என்ன சொல்லுதுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சு போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is Central DCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide. Barricade situation. நிறைய நேரம் நம்ம போலீஸேவே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூப்பிட்றாங்க பண்ணுறாங்க, போலீஸ் கூப்பிட்டாலே பிரச்சனைக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நம்ம முடிவு எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, அவங்க போலீஸாருக்கு சரியாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. அந்த ஒத்துழைப்பு இல்லாத போல் மட்டும்தான் அவங்களே பல டென்ஷனில் இருப்பாங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்களோ அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. கிளம்பாத பட்சத்தில் தான் பிரச்சனை. அப்படி இருந்தும் ஒரு சில பேர் இடத்துல ஒரு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது? ஒருவேளை காவல் இருக்கிறவங்களையோ இல்லை தனி மனுஷனையோ அவங்க அடித்தாங்கன்னா, அடித்த அந்த போலீஸார் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு வேளை சிறையில் அடைச்சிருவாங்க, இல்லாட்டி பணியிடை நீக்கம் செஞ்சுருவாங்க, இல்லாட்டி வேலையிலேருந்தே தூக்கிடுவாங்க. இதுதான் அந்த போலீஸாருக்கு உண்டான ஒரு தண்டனை. மனசு உடம்பு அல்லது ஃபினான்சியலாக துன்புறுத்தப்பட்டால் அதுக்கு ஏற்ற இழப்பீடை நம்ம கேட்டுக்கலாங்க. ஒரு நபரை நியாயமற்ற முறையில் அடிக்கிறது அடிப்படை உரிமைகளை மீறதாக இருக்குதுங்க. ஒருவேளை இப்படி அஃபெக்ட் ஆனால் டைரெக்டாக உயர்நீதிமன்றத்தை நம்ம அணுக முடியும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க, விசாரணையின் போது போலீஸாருக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்தே ஆகணும் வேண்டுங்க. அதுவும் குற்றம் சாட்ட நபர் ரொம்பவே கொடுத்தாகணும். ஏன்னா ஒருவேளை இதை யாரோ போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற ட்ரபுள்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம எத்தனையோ ப்ரெஷர் இருக்கும், இது பண்ணுவாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட காரியம் இருக்கும். ஸோ அதனால் நான் போலீஸார் குற்றம் சாட்டில் இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியம், இது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இதை நாங்கள் ஆட் பண்ணுறோம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லைங்க ஐயா. அவ்வளவு பயம். குற்றத்தில் ரெண்டு வகை இருக்குங்க, அதாவது காக்னிசபிள் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குதுங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ்னா உயர்மட்ட குற்றங்கள், நான் காக்னிசபிள்னா ஒருவேளை குறைந்தபட்ச அதாவது குறைவான ஒரு நிலைமையில் இருக்கிறான குற்றங்கள். இதைத்தான் ரெண்டு வகையை பிரிச்சுக்கிறாங்க. இதில் எந்த இடத்துல நம்ம அரெஸ்ட் ஆகிறோமோ இல்லை இது எதுலையாக நம்ம பாதிக்கப்படுறோம்னாலோ அதுக்கு என்ன தீர்வு இருக்குங்கிறத இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ எங்கேயோ நம்மளை ஊடு போய் சேர விட மாட்டாங்க. இந்த காக்னிசபிள் குற்றத்தை செஞ்சவங்க, அதாவது உயர்மட்ட குற்றத்தை செஞ்சவங்கள வாரண்ட்டே இல்லாமல் போலீஸார் கைது செய்ய அவங்களுக்கு அனுமதி இருக்குங்க. நீதிமன்றத்தோட அனுமதி மற்றும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமலேயே விசாரணையை போலீஸார் செய்யவும் அனுமதி இருக்குதுங்க. ஒருவேளை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சால் அந்த விக்டிம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணவும் நீதிபதிக்கு கம்ப்ளைண்ட் செய்யவும் அனுமதி இருக்குங்க. அதாவது இது வந்துட்டு அந்த விக்டிமுக்கு தான், ஓகேங்களா? இது சட்டத்தில் செக்ஷன் 2C ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி இதுக்கு செல்லுங்க. நீதிபதியின் அனுமதி பெறாமலேயே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணவும் போலீஸாருக்கு அனுமதி இருக்குங்க. ஒருவேளை கொடூரமான குற்றமான இந்த கொலை, கற்பழிப்பு, வரதட்சணையினால் ஏற்படுற உயிரிழப்பு போன்ற குற்றங்கள் இதில் அடங்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு நான் பெயிலபிள் அஃபென்ஸுங்க. அடுத்ததாக நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இந்த வகை குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு நேர்மானதுங்க. வாரண்ட் இல்லாமல் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. கோர்ட்டின் அனுமதி இல்லாமல் போலீஸாரால் அந்த நபரிடம் விசாரணையும் செய்ய முடியாதுங்க. கைது செய்யப்பட்ட நபர் போலீஸார் மேலே எஃப்ஐஆர் பண்ண முடியாது. ஏன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் பார்த்தோம்னா மாட்டினா தண்டனை அதிகம். ஸோ அவங்க ஒருவேளை பேர் கெட்டுருச்சு அப்படிங்கிறக்காக தன் மான நஷ்ட வழக்கு போடுவாங்க. ஸோ அது வந்துட்டு காக்னிசபிளில் பண்ண முடியும், பட் நான் காக்னிசபிளில் அப்படி பண்ண முடியாதுங்க. நீதிபதிக்கு நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னோ போலீஸார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவும் இடம் இல்லைங்க. இது சட்டத்தில் செக்ஷன் 2I ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இருக்குங்க. நீதிபதியின் அனுமதி பெறாமல் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்வதோ இல்லை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்ய முற்படுவதோ குற்றமாக இருக்குதுங்க. ஒருவேளை இது எதுலெல்லாம் வந்து சேரும்னா, ஒருவேளை ஃபோர்ஜெரி, சீட்டிங், பிக் பாக்கெட்டு, வழிப்பறி போன்ற குற்றங்கள்லாம் இது கீழே வரும். இது வந்து டைரெக்டாக ஒரு நபரை தாக்காதுங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு உடைமைகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் இதில் வரும். பட் காக்னிசபிள்ங்கிறது டைரெக்டாக ஒரு மனுஷனை பாதிக்கிற விஷயம். இந்த வகையான குற்றங்கள் தான் நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு பெயில் இருக்குதுங்க. ஸோ குற்றத்தின் வகை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியனா மறுபடியும் முதல்லேருந்தே பாருங்கள். கேட்கலை.
கேட்கல எனக்கு. அடுத்த வீடியோவில் ஒரு நபரை அல்லது குற்றவாளியை கைது செய்யும் போது போலீஸார் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. குறிப்பு, இந்த பதிவு நம்முடைய உரிமையை அறிவதற்கு மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஓகேங்களா? இந்த தோணி தலையை லோனாய் தாங்க முடியலப்பா. மற்றும் டேர்ன் யுவர் ஸ்கேஸ் இன் டு ஸ்டார்ஸ் என்று சொன்ன தமிழ்நாடு சட்டம் மற்றும் ஒழுங்கு டிஜிபி ஆக பொறுப்பேற்றிருக்கும் நம்ம திரு சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுது உங்கள் சி கே. 79 Adam, this is Central DCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide. Barricade situation.